Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வினா காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. திருப்பு விசைக்கான லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா டவு. திருப்பு விசைன்னா தெரியும் இல்லையா, சாதாரணமா வந்து இந்த மாதிரி நட்டு யூஸ் பண்ணுவோம், நட்டு இல்லையா. சோ அதுல வந்து ஒரு ஸ்பேனர், இந்த ஸ்பேனருக்கு என்ன கொடுப்பீங்க, ஒரு விசையை வந்து கொடுப்பீங்க. இந்த விசையை கொடுத்து என்ன பண்ணுவீங்க, ரொட்டேட் பண்ணுவீங்க. எதுக்கு, இந்த நட்டை வந்து டைட் பண்ணவோ இல்லது லூஸ் பண்ணவோ ஒரு விசையை கொடுத்து ரொட்டேட் பண்ணும்போது அங்க இயக்கம் எப்படி இருக்கும், ஒரு வட்ட இயக்கம் மாதிரி, ஓகேவா. அப்ப அந்த இயக்கத்தை இந்த விசையினால வெளிப்படுத்துறதுனால இந்த விசைக்கு பேர் வந்து திருப்பு விசை. அப்ப திருப்புறதுக்கு தேவையான விசையாக செயல்படுது, சரியா. சோ ஓகே, எனிவே, சோ இந்த திருப்பு விசைன்றது ஏற்கனவே நம்ம வந்து 10ஆம் வகுப்புல எல்லாம் படிச்சிருப்போம். திருப்பு விசைக்கு என்ன ஃபார்முலா, tau is equal to விசை பெருக்கல் செங்குத்து தொலைவு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தொலைவு சொல்லுவோம், அல்லது செங்குத்து தொலைவு, சரியா. ஓகே, இப்ப என்ன கேக்குறான், காந்த புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்று. மின்னோட்ட சுற்று என்ன, மின்னோட்டம் எதுல பாயும், ஒரு சுற்றுல பாயும். சுற்றுனா மூடிய சுற்று, இப்படி இருக்கணும், இந்த ஷேப்ல தான் இருக்கணும் இல்ல. தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒரே இடத்துல முடிஞ்சுன்னா அது ஒரு சுற்று. பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க, செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று, ஒரு கம்பிச்சுருள். ஓகே, அப்ப இதுல மின்னோட்டம் பாயுது. இந்த கம்பிச்சுருள் எங்க வச்சிருக்கோம், ஒரு காந்த புலத்துல வைக்கும் போது அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய சுற்று உணரக்கூடிய திருப்பு விசை என்னன்னு கேக்குறாங்க, சரியா. சோ இது வந்து இப்போ நமக்கு நியூ சிலபஸ்ல வரக்கூடியது. பழைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் இருந்துச்சு, இப்ப அது நியூ வெர்ஷன். சோ அதை மாத்திட்டு இது புதுசு கொண்டு வந்துட்டாங்க, அதனால கரெக்டா வாட்ச் பண்ணுங்க, சரிமா. அப்ப திருப்பு விசை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பி சுருள் உணரக்கூடிய விசை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் செங்குத்து தொலைவு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் விசை கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், மின்னோட்டம் பாயும், மின்னோட்டம் பாயும் கம்பியில் உணரும் விசை படிச்சிருக்கீங்க இல்லையா. அது மின்னோட்டம் பாயும் கம்பி உணரும் விசை என்ன ஃபார்முல படிச்சிருக்கீங்க, F is equal to வெக்டார்ல படிச்சிருக்கோம், IL வெக்டார் into B வெக்டார், இதே பாடத்துல படிச்சிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல இருக்கு இல்லையா, கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், அதனால இதுவும் வெக்டார். இப்போ இத ஸ்கேலார்ல எழுதுவோம், ஸ்கேலார்னா எண் மதிப்புல எழுதும் போது திசை வரக்கூடாது. அப்ப F equal to இது எப்படி எழுதலாம், modulus of IL vector into modulus of B vector sin theta into n cap. n cap என்கிறது அலகு வெக்டர், அதனுடைய மதிப்பு வந்து 1. So B is equal to modulus of IL vector என்னது, IL B sin theta. இதுதான் வாய்ப்பாடு, ஒரு கடத்தி மின்னோட்டம் பாயும் கடத்தி உணரும் விசை. சரி, இந்த தீட்டா என்கிறது எதுக்கு, எதுக்கு இடைப்பட்ட கோணம், ஐஎல்லுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், ஏன்னா இதுல இருந்துதான் இது வந்துச்சு. சோ அது நினைவு வச்சுக்கோங்க, சரிமா. இப்ப கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்த புலத்தை எப்படி உருவாக்குறது. சீரான காந்தபுலம்னா காந்தபுல கோடுகள் ஒன்றுக்கு வந்து இப்படி இணையா இருந்துச்சுன்னா அது சீரான காந்தபுலம். சரி, எப்படி உருவாக்குறது, இரண்டு பக்கமும் வலிமையான காந்தத்தை வச்சேன்னா, இங்க பாருங்க, இந்த காந்தத்தினுடைய வட துருவம், இங்க காந்தத்தினுடைய தென் துருவத்தை நோக்கி இருக்கணும். ஏன்னா காந்த விசை கோடுகள் வந்து வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்துல முடிவடையும். சீரான காந்தபுலம் B போட்டுங்க பாருங்க, அதுல நான் எதை வைக்கிறேன், மின்னோட்டம் பாயக்கூடிய செவ்வக வடிவ சுருள். மின்னோட்டம் இந்த செவ்வக வடிவ சுருளுக்கு பேர் கொடுக்கறேன் PQRS. ஓகே, இதுல தேவையான அளவு கம்பி சுருளை சுத்தி வைக்கலாம், சுற்றுகளின் எண்ணிக்கை N. தொடக்கத்துல நான் ஒரு சுற்று தான் எடுத்துக்கிறேன், அதனால N equal to 1, சரியா. அதே மாதிரி இதனுடைய நீளம் பொதுவா லெந்த் சொல்லுவோம், இங்க நீளத்தை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், அப்ப இது ஏன்னா இந்த பக்கமும் ஏ தான். அகலம் வந்து பின்னு எடுத்துக்கிறேன், அப்ப இங்கேயும் பி, சரி. அப்ப ஏ நீளமும் பி அகலமும் கொண்ட மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு செவ்வக வடிவ சுருள் பி கியூ ஆர் எஸ் ஐ சீரான காந்தபுலத்துல வைக்கிறேன். அப்ப இது என்னாகும், விசையை உணரும். இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நாலு பக்கம் இருக்கு இல்லையா, நாலு பக்கத்தையும் நாலு கடத்திய எடுத்துக்கிறேன். இப்ப இது ஒரு கடத்தி, மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி, மின்னோட்டத்தினுடைய திசை பாத்துக்கோங்க பி கியூ, அப்புறம் இங்க இருந்து கியூ ஆர், இங்க இருந்து போகும்போது ஆர் எஸ், இங்க இருந்து போகும்போது எஸ்பி, அந்த திசையில தான் போகும். சரி, இப்ப நாலையும் நாலு கடத்தியா நான் எடுத்துக்கிறேன், கடத்தி பாருங்க பி கியூ கியூ ஆர் ஆர் எஸ் எஸ்பி. அப்போ ஒவ்வொரு கடத்தியிலையும் உணரக்கூடிய விசை கண்டுபிடிப்போமா. சரி, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட்
எந்த பக்கத்தை எடுப்போம்? இந்த பக்கம். பக்கம் புயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப PQ பக்கத்துல இல்லையா, அதாவது கடத்தியினுடைய PQ பக்கம், அது ஒரு கடத்தியாக எடுத்துருக்கோம், அது உணரக்கூடிய விசை. எண் மதிப்புல வெக்டார் எழுதக்கூடாது, எண் மதிப்பில் இல்லையா. அப்ப PQ-வின் மீது செயல்படும் விசையின் எண் மதிப்பு, விசையின் எண் மதிப்பு PQ இல்லையா. எஸ் ஃபார்முலா தான் இருக்கு. விசைக்கு லெட்டர் என்னது? PQ மீது என்ன ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான், மாடுலஸ் ஆஃப் IL வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இன்டு சைன் தீட்டான்னு வரும். இதுதான் ஃபார்முலா. இப்ப எல் என்னது? நீளம். இந்த பக்கம் வரும்போது நீளத்துக்கு என்ன லெட்டர் எடுத்துக்கிறேன்? A எடுத்துக்கிறேன். சோ இப்ப எல் பிளேஸ்ல ஏ. அடுத்து தீட்டாங்கிறது ஐஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் சொன்னேன். ஐஏங்கிறது மின்னோட்டம், ஏங்கிறது மின்னோட்டம் பாயக்கூடிய அந்த கடத்தி. அப்ப ஐஏவுக்கும் தென் காந்த புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம். சரி, எப்படின்னு பாப்போம். இந்த செவ்வக வடிவச்சொருள் அதுதான் இதை எடுத்துக்கிறேன். சரியா, காந்த புலம். சோ இது வந்து காந்த புலம் இணையா இருக்கு, இது செவ்வக வடிவச்சொருள் பி கியூ ஆர் எஸ். சரியா, சோ இந்த தளத்துக்கு, கம்பிச்சுருளை தளத்துக்கு செங்குத்தாக வரையக்கூடிய கோடு. இது செங்குத்தா இருக்கா? இப்படி வச்சாலும் செங்குத்து செங்குத்து செங்குத்து, தளத்துக்கு செங்குத்தா வரையக்கூடியது, அதான் என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா படத்துல வரையும் போது இப்படி வரைய முடியாது, ஏதாவது ஒரு பக்கம் சாய்ச்சுதான் வரைப்போம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல இப்படி வரைகிறேன். இது என்னது? என் கேப் அலகு வெக்டார்னு சொல்லுவோம். இப்ப இந்த செங்குத்து கோடு என் கேப் இருக்கு இல்லையா, காந்த புலம். இது வந்து காந்த புலம். காந்த புலத்து கூட உருவாக்கக்கூடிய கோணத்தை தீட்டான்னு எடுத்துப்போம். இந்த கோணம் என்னது? தீட்டா. சரியா, இந்த தீட்டா வேற, இது வேற. இந்த தீட்டாங்கிறது என் வெக்டாருக்கும் காந்த புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம். இங்க தீட்டாங்கிறது ஐஏவுக்கும் பிக்கு இடைப்பட்ட கோணம். சரி, அதை கண்டுபிடிப்போம். சரி, இப்ப பிக்கு என்கிற கடத்தி வழியா மின்னோட்டம் பாயுது, அதான் மின்னோட்டம் ஐ. இதனுடைய நீளம் ஏ. ஐஏக்கும் காந்த புலத்துக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கு? ஐஏ எப்படி இருக்கு, காந்த புலம் எப்படி இருக்கு? ஏபி. கரெக்டா? அப்ப ஒண்ணு கொண்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செங்குத்தா இருக்கு இல்லையா. இந்த கடத்தி இருக்கு இல்லையா, இந்த கடத்தி அல்லது இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இந்த சைடு, ரெண்டு சைடு ஒரே மாதிரிதான். அப்ப இந்த சைடு இந்த காந்த புலத்துக்கு இது எப்படி இருக்கு? பக்கம் காந்த புலம் எப்படி இருக்கு? இது இப்படி, இது இப்படி. பாருங்க, தீட்டா இஸ் ஈக்வல் டு 90 டிகிரி. இது டிகிரியில 90, ரேடியன்ல சொல்லும் போது பை பை 2 சொல்லுவோம். ஓகேவா? அப்ப தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரி, பை பை 2 அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இருக்கும்? ஐஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். நல்லா பாத்துக்கோங்க. சோ இட்ஸ் இஸ் ஈக்வல் டு, கரெக்டா? எப்படி? இதுதான் ஐஏ. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது காந்த புலம். அது இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் ஒரே கோணம் தான், தீட்டா 90 டிகிரி. எஸ். சோ அப்ப சைன் 90 மதிப்பு என்னமா? 1. அப்ப 1 இன்டு இது அதே தான் வரும். அப்ப இது எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் ஐஏ வெக்டார்னா ஐ ஏ பி சைன் 90 மதிப்பு 1, பை பை 2னா 90 டிகிரி தானே, மதிப்பு 1. அப்ப விசை FQ கிடைச்சிச்சு, PQ மீது செயல்படும் விசை. சரி, இருக்கட்டும். சோ இப்ப இதை அழிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது, இந்த பக்கத்தை எடுத்துப்போமா? சரி, அந்த பக்கம் என்னது? QR எடுத்துக்கலாம் இல்லையா. அப்ப QR இன் மீது செயல்படும் விசையின் எண் மதிப்பு, விசையின் எண் மதிப்பு FQR ஈக்குவல் டு, இதே மாதிரி ஃபார்முலா தானமா, ILB அந்த மாதிரி வரும். அப்ப மாடுலஸ் ஆஃப் IL வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டு சைன் தீட்டா. ஆனா எல்ங்கிறது நீளம், கியூஆர் எடுக்கும் போது இது அகலம், அப்ப பி போடணும். சோ அப்ப இந்த இடத்துல பி. சரியா? சரி, நெக்ஸ்ட் தீட்டா. தீட்டாங்கிறது என்னது? கோணம். எதுக்கு எதுக்கும்? ஐபிக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐ என்கிறது இதுல பாயக்கூடிய மின்னோட்டம், பி என்கிறது இதனுடைய அகலம். அப்ப ஐபி இது
காந்தப்புலம் இப்படி போயிட்டு இருக்கு, இதுதான காந்தப்புலம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் இதுதான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நான் முதல்ல சொன்னேன் செவ்வக வடிவ கம்பி சுருளுடைய தளம் இப்படி இருக்கும், அதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு என் கேப்ங்கிறது இப்படி இப்படி எங்க வச்சாலுமே செங்குத்து தான். இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இப்ப நான் இங்க வச்சிருக்கேன், இங்கேயும் வைக்கலாம், வைக்கலாம் இல்லையா. சரி, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இங்கேயும் இங்கேயும் வைக்கலாம் என் கேப். ஆனா என் கேப்புக்கும் காந்தப்புலத்துக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, நல்லா பாத்துக்கோங்க. என் கேப்பும் இந்த பகுதியும், அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய பி என்கிற பகுதியும் 90 டிகிரியில இருக்கு. இது 90, எனக்கு தேவை இவ்வளவு. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, 90 மைனஸ் இந்த தீட்டா, 90ல இருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணா இது கிடைக்கும். 90 மைனஸ் தீட்டா அதுதான் இது. 90ங்கிறது என்னது, பை பை 2. ஓகே, சோ அப்ப இங்க தீட்டா பிளேஸ்ல பை பை 2. அடுத்து என்ன வரும், ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு, இதே மாதிரிதான் ஐ பி பி சைன், சாரி 90 என்ன இருக்கு மைனஸ் தீட்டா இல்லையா, சைன் 90 மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா, படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ காஸ் தீட்டா, ஏன்னா 90 வந்துச்சுனாலே சைன் காஸ் சொல்லணும், காஸ்னா சைன். எந்த குவாட்ரண்ட்ல வரும், மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, எந்த கால் பகுதியில வரும், முதல் கால் பகுதியில வந்து 90 மைனஸ் தீட்டா, 90 என்னது பை பை 2 மைனஸ் தீட்டா, இங்க எல்லாமே பிளஸ் அதனால சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, சைன்ல காஸ் தான், அது பிளஸ்ஸா மைனஸா, பிளஸ் காஸ் தீட்டா. இங்க சைனும் கொசிகன்னும் பிளஸ், ஆனா 90 பிளஸ் தீட்டா, புரியுதா. அப்ப சைன் 90 பிளஸ் தீட்டா என்னது பிளஸ் காஸ் தீட்டா, ஏன்னா இங்க சைனுக்கும் கொசிகன்னுக்கும் பிளஸ். சோ இதை பேஸ் பண்ணி கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, இது எஃப் கியூ ஆர், இது விசை. சரி, இனி விசையினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருகு விதியை கொண்டும் சொல்லலாம், அல்லது பிளமிங்கினுடைய இடக்கை விதி. இடக்கை விதி எப்படி, இடக்கை விதியில வந்து இது வந்து இது வந்து என்னது ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரல் வந்து காந்தப்புலத்தினுடைய திசையும், நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையையும் இல்லையா. சோ இது சுண்டு விரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இது வந்து எதை குறிக்கும், அல்லது பெருவிரல் அப்படின்னு சொல்லுவோமா, எஸ். சோ இது எதை குறிக்கும், விசையின் திசையை குறிக்கும். அப்ப இந்த ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் காந்தபுரத்தினுடைய திசை கரெக்டா இருக்கு, இது வந்து மின்னோட்டத்தினுடைய திசை. அப்ப இந்த பக்கம் வரும்போது மின்னோட்டம் மேல இருந்து கீழே, அப்ப இப்படி வைக்கணும், மின்னோட்டத்தின் திசை காந்தபுரத்தினுடைய திசை, இது மேல் நோக்கி இருக்கு விசையின் திசை. அப்ப இங்க இருந்து விசை எப்படி செயல்படும், இந்த பக்கத்துல மேல் நோக்கி செயல்படும் விசை எஃப் பி கியூ, கரெக்டா பி கியூ. அப்ப விசையின் திசையை வந்து பிளமிங்கினுடைய இடக்கை விதி அல்லது திருகு விதி இருக்கு, அதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பக்கம் விசை எப்படி இருக்கும், இங்க மின்னோட்டம் எப்படி பாயுது, நல்லா பாருங்க மின்னோட்டம் எப்படி பாயுது, இப்படி இருக்கும், கொண்டு கொண்டு செங்குத்தா தானே இருக்கணும், மின்னோட்டம் எப்படி பாயுது இப்படி வச்சுக்கலாமா, அதுல நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த காயில் இப்படி இருக்கு, செவ்வடிய கம்பிச்சுரு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அச்சு ஆக்சிஸ், சரியா, இங்க ஒரு நூலை கட்டிக்கோங்க, இங்க ஒரு நூலை கட்டிக்கோங்க, சரியா. சோ இங்க இருக்கிற அதே நேரம் தொங்க விட்டுருப்பாங்க, இழுக்கிற அதே நேரம் கீழே ஒரு விசை செயல்படும். பொதுவாக பாருங்க, இப்படி ஒரு செவ்வக வடிவ சுருளை கட்டி தொங்க விட்டுருக்கீங்க, அப்ப கீழ் நோக்கி ஒரு விசை செயல்படும் இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்துல இந்த ஸ்பிரிங் அல்லது அந்த நூல் என்ன பண்ணும், இது அந்து போகம் இருக்கிறதுக்கு மேல் நோக்கி இழுக்கும். அப்ப மேல் நோக்கி, அப்ப இங்க வந்து விசை இப்படி செயல்படும், இங்க விசை இந்த மாதிரி செயல்படும். சோ அந்த விசை என்னது எஃப் கியூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம், மூணாவது பார்ட்டு ஆர் எஸ், ஆர் எஸ் இன் மீது செயல்படும் விசையின் எண் மதிப்பு என்ன ஃபார்முலா, எஃப் ஆர் எஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இதே மாதிரிதான் ஐ எல் வெக்டர் வரும், ஆனா இங்க நீளம் எங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம், சோ அதனால ஐ ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன்
இல்லையா சைன் தீட்டா இந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளவு தீட்டா மதிப்பு 90 டிகிரி ஏற்கனவே சொன்னேன் சோ 90 னா பை பை 2 அப்ப சைன் 90 மதிப்பு என்ன 1 சோ அப்ப எஃப் ஆர் எஸ் ஈக்குவல் டு ஐ ஏ பி சைன் 90 மதிப்பு 1 1 இன்டு எனி சைன் சோ இப்படி கிடைக்கும் சோ இங்க விசையின் திசை எப்படி இருக்கு பாருங்க கிடக்கை விதி வச்சு சோ இந்த விரல் எதை குறிக்குது காந்தப்புலத்தினுடைய திசை இது மின்னோட்டத்தினுடைய திசை இது விசையின் திசை இப்ப காந்தப்புலம் கரெக்ட் அதே திசைதான் ஆனா மின்னோட்டம் கீழ இருந்து மேல போகுது அப்ப இப்படி திருப்பணும் மின்னோட்டத்தின் திசை மேல இல்லையா நடுவிரல் மின்னோட்டத்தின் திசை ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தினுடைய திசை நெக்ஸ்ட் இந்த பெருவிரல் எதை குறிக்குது விசையின் திசை அப்ப விசை கீழ் நோக்கி செயல்படுது விசை கீழ் நோக்கி எஃப் என்னது ஆர் எஸ் விசை இந்த இதுல செயல்படுது ஓகேவா இந்த லைன் அப்படி போட்டுக்கலாம் ஓகேவா எஸ் சோ இப்ப விசை 1 2 3 கண்டுபிடிச்சிட்டேன் இனி இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும் சோ அதை கண்டுபிடிச்சிருவோம் நாலாவது ஒண்ணு எந்த பக்கமா எஸ்பி இல்லையா அப்ப பக்கம் எஸ்பியின் மீது செயல்படும் செயல்படும் விசையின் எண் மதிப்பு ஃபார்முல என்ன விசை எஃப் இங்க என்ன வரும் எஸ்பி போடணும் பக்கம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் SP equal to formula na modulus of I L vector varum L na neelam inge neelam endradha enadhu agalam b nu eduthukrom appo I b vector into modulus of b vector sin theta theta endradhu konam kona edhukku irukum ib kum b kum seri inge paapom inda n cap endradhu enga venala eduthukalam sonna illaya ipo vandu idu sevavadi solla appadina இந்த n கேப்ங்கிறது இந்த தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு இங்க வரையலாம் இங்க வரையலாம் இங்க வரையலாம் சரியா ஓகே சோ நான் என்ன பண்றேன் எதை கண்டுபிடிக்கணும் இங்க இருந்து மின்னோட்டம் பாயுது i மின்னோட்டம் b பக்கத்துல பாயுது அதுக்கும் காந்தப்புலம் இப்படி போகுது இங்கதான காந்தப்புலம் போயிட்டு இருக்கு இப்படிதான போயிட்டு இருக்கு அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இல்லையா இப்படி ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள் இது எவ்வளவு 90 டிகிரி கரெக்டா இப்ப 90 விட அதிகமா இருக்கு இப்ப இப்படி இருந்துச்சுனா 90 எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த இடத்துல n கேப் இது n கேப் நான் இந்த இடத்துல வைக்கிறேன் இங்க வச்சுக்கலாம் இல்லையா n கேப் இது n கேப் இங்க வச்சிருக்கேன் இந்த இடத்துல வச்சிருக்கலாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் செங்குத்து இல்லையா அப்ப n கேப்புக்கும் காந்தப்புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன தீட்டா அப்ப மொத்தம் எவ்வளவு இங்க ஒரு தீட்டா இங்க ஒரு 90 அப்ப 90 பிளஸ் தீட்டா இந்த இடத்துல கோணம் பை 90 னா பை பை 2 பிளஸ் தீட்டா புரிஞ்சுதா அப்ப ஐ என்கிற மின்னோட்டம் எஸ்பி என்கிற பக்கத்துல பாயும் போது அதுக்கும் காந்தப்புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும் அப்ப இடைப்பட்ட கோணம் இவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்ப இது வந்து 90 டிகிரி அப்புறம் n கேப்புக்கும் காந்தப்புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா அப்ப 90 பிளஸ் தீட்டா மொத்தம் வந்துடும் 5/2 பிளஸ் தீட்டா நீங்க பார்த்தாலே தெரியும் 90 விட அதிகமா இருக்கு ஓகே சோ அப்ப தீட்டா பிளேஸ்ல என்ன வரும் 5/2 பிளஸ் தீட்டா அப்ப sin 90 பிளஸ் தீட்டா 5/2 90 தானா sin 90 பிளஸ் தீட்டா என்னது cos தீட்டா சோ FSP is equal to IBB cos தீட்டா சரி சோ இங்க விசையினுடைய திசை எப்படி இருக்கும் இங்க கீழ் நோக்கி இங்க மேல் நோக்கி இருக்கும் சோ இதுதான் விசையினுடைய திசை எஃப் எஸ்பி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரே நேர்கோட்டுல இருக்கு ஆனா விசைகள் எதிரெதிர் திசையில இருக்கு எஃப் கியூஆர் மதிப்பும் எஃப் எஸ்பி யோட மதிப்பும் சேம் எஃப் எஸ்பி இது வந்து எஃப் கியூஆர் ரெண்டுமே சேமா இருக்கு அப்ப என்ன எழுதணும் எஃப் கியூஆர் மற்றும் எஃப் எஸ்பி எப்படி இருக்கு எண் மதிப்புல சமம் இல்லையா ஆனா நேர்கோட்டில் செயல்படுது இல்லையா நேர்கோட்டில் நேர்கோட்டில் எதிரெதிர் எதிரெதிர் திசையில் செயல்பட்டு
செயல்படுவதால் சுழியாக்கப்படுகின்றன. பேனா செக் பண்ணிப்போம். மொத்த விசை இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையும் கூட்டிக்கணும் இல்லையா, அப்ப என்ன வரும், மொத்த விசை F சமம் ரெண்டையும் கூட்டிக்கலாம், இங்க போகக்கூடிய விசை இங்க வரக்கூடிய விசை ரெண்டு விசையும் எதிரெதிர் திசையில இருக்கு. அப்ப எதிரெதிர் திசைனா ஒன்னு மைனஸ்ல இருக்கும் போது இன்னொன்னு பிளஸ்ல இருக்கும், ஆட் பண்ணும்போது என்ன வரும், ஜீரோ. ஓகே, இந்த விசை ஜீரோ. இப்ப F ஈக்குவல் டு ஜீரோ. இனி இருக்கிறது இது போயிடுச்சு, இதுவும் முடிஞ்சு இதுவும் முடிஞ்சு. இனி இருக்கிறது FPQ, இன்னொன்னு வந்து FRS இருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டு விசை FPQ இன்னொன்னு FRS, இங்க பாருங்க விசை PQ சைடு ஆக்ட் பண்றது மேல் நோக்கி, இது கீழ் நோக்கி, ஆனா ரெண்டும் ஒரே நேர்கோட்டுல கிடையாது, வேற வேற நேர்கோட்டுல செயல்படுது, அதனால இது ரெண்டுமே சுழி ஆகாது. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு இரட்டையை உருவாக்கி இந்த செவ்வக வடிவ சுருள்ல ஒரு திருப்பு விசை உருவாக்கும், அப்படியே திருப்பு விசை உருவாக்கும். சரியா, அப்ப எழுதலாம் F எது PQ மற்றும் FRS, இது ரெண்டு எப்படி இருக்கு, வெவ்வேறு கோட்டு, வெவ்வேறு கோட்டில் செயல்பட்டு, நேர்கோட்டில் கோட்டில் செயல்பட்டு எது இரட்டையின் காரணமாக, இரட்டையின் கப்பல் என்ன காரணமாக, இரட்டையின் காரணமாக என்ன உருவாக்குது, திருப்பு விசையை உருவாக்கும், திருப்பு விசையை உருவாக்கும். அப்ப இங்க திருப்பு விசை உருவாகிறது காரணம் இந்த ரெண்டு விசை மட்டும்தான் இல்லையா. therefore திருப்பு விசை tau is equal to, திருப்பு விசை ஃபார்ம் என்ன, விசை பெருக்கல் செங்குத்து தொலைவு. விசை இங்க ரெண்டு இருக்கு, அப்ப ரெண்டு விசையும் சேர்த்துக்கணும், எதெல்லாம் FPQ plus FRS பெருக்கல் செங்குத்து தொலைவு. செங்குத்து தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது, இட்ஸ் வெரி சிம்பிள். எப்படின்னா இந்த பகுதியை எடுத்துப்போம், இந்த இருக்கு இல்லையா இந்த பகுதி, இதுங்கிறது வந்து இந்த செவ்வக வடிவ சுருளுடைய அகலம் B-னு எடுத்துப்போம் இல்லையா, சோ அத B-னு எடுத்துக்கலாம், மொத்தமா B-னு எடுத்துக்கலாம். சோ இந்த புள்ளியில இருந்து N கேப் இல்லையா, சோ அதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு, இதுக்கும் இப்படி போகக்கூடிய காந்த புலத்துக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, இந்த புள்ளிய மையமா வச்சுதான் இது என்ன ஆகுது, திருப்பு விசையினால இது வந்து சுழல ஆரம்பிக்குது. சரியா, ஓகே. சோ இங்க செயல்படக்கூடிய விசை இதா இருக்கு, எஃப் பி கியூ வெக்டர் போட்டுப்போம். சரி, நெக்ஸ்ட் இங்க செயல்படக்கூடிய விசை எஃப்ஆர்எஸ், FRS. சரியா, இப்ப இந்த புள்ளி வழியாக போகக்கூடியது என்னது, காந்தபுலம். சோ அப்ப இது வந்து என்னது, காந்தபுலம் B அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஓகே. சோ இதுதான் செங்குத்து தொலைவு, எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி போட்டேன்னா இது தீட்டா. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இந்த நீளம் தான் இதனுடைய அகலம் அப்படின்னு சொல்லலாம் B. அப்ப பாதி என்னது, B பை டூ, இதுவும் இந்த பாதி, இது மொத்தம் B. அப்ப இது என்னது, B பை டூ. அப்ப இதுல சைன் தீட்டா சமம் ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம் பை கர்ணம் இல்லையா, கர்ணம் அப்படின்னா ஹைபோடனியூஸ் சொல்லுவோம். அப்ப இதுக்கு எதிர்பக்கம் இது, அது அப்படியே இருக்கட்டும், எதிர்பக்கம் பை கர்ணம் இதா இருக்கு B பை டூ. இதுக்கு இங்க போயிடுச்சுன்னா இந்த எதிர்பக்கம்ங்கிறது B பை டூ சைன் தீட்டா. அப்ப இது என்னது, B பை டூ சைன் தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செங்குத்து கோடு தீட்டா போட்டோம் அப்படின்னா இதனுடைய எதிர்பக்கம் இது என்னது, B பை டூ சைன் தீட்டா. இதுதான் செங்குத்து தொலைவு. அப்ப இன்று B பை டூ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் FPQ பிளஸ் FRS. FPQ தான் இருக்கு, IAB பிளஸ் இதுவும் அதே தான், IAB இன்டு B பை டூ சைன் தீட்டா. சோ இதை அழிச்சுக்கிறேன், sin theta equal to எத்தனை IAB இருக்கு, ரெண்டு IAB, ரெண்டு IAB
into v by 2 sin theta. இப்ப இந்த 2 2 கேன்சல் ஆயிச்சுனா tau is equal to இங்க எழுதலாம் tau equal to இங்க பாருங்க இங்க aங்கறது நீளம் aங்கறது நீளம் bங்கறது அகலம் அப்ப நீளமும் அகலமும் சேர்ந்தா என்ன பண்ணலாம் பரப்பளவு a எழுதலாம் எழுதலாமா அப்ப a யும் b யும் சேர்ந்து கேப்பிட்டல் a ஆயிச்சு மீதி என்ன இருக்கு I b இப்ப எப்படி எழுதலாம் பாருங்க b ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் அப்புறம் இந்த I அப்புறம் நீளம் பெருக்கல் அகலம் பரப்பளவு b i a அப்படின வந்துச்சு மீதிங்க என்ன இருக்கு sin theta இது ஒரு சுற்றா இருந்துச்சுனா அப்ப n சுற்றுகள் இருந்தால் n சுற்றுகளுக்கு இப்ப n சுற்றுகள் என்ன எப்படி வரும் tau is equal to என்னால பெருக்கிக்கணும் அப்ப n b i a sin theta சரி இனி இதுல சிறப்பு நேர்வுகள் இருக்கு சிறப்பு நேர்வுனா ஃபர்ஸ்ட் நேர்வு 1 தீட்டா 90 டிகிரியா இருந்துச்சு அப்படினா இல்லையா அதாவது இந்த தர்க்கிய செவ்வக வடிவ சுருளுடைய தளம் காந்தப்புலத்துக்கு இணையா இருக்கணும் அதே நேரத்துல இந்த தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடும் காந்தப்புலமும் உருவாக்கக்கூடிய கோணம் 90 டிகிரி அப்படி இருந்துச்சு அப்படினா நான் சப்ஸ்டிட் பண்ணுங்க tau is equal to n b i a sin 90 மதிப்பு என்ன 1 அப்ப பெருமமா இருக்கும் ஒருவேளை கோணம் theta is equal to 0 டிகிரி அல்லது 180 டிகிரியா இருந்துனா 0 டிகிரி எப்படி இந்த திருப்பு விசை செயல்பட்டு என்ன பண்ணும் அப்படினா இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வக வடிவ சுருள் அதுல இருக்கக்கூடிய செங்குத்து கோடு இப்படி இருக்கும் அது அப்படியே திரும்ப வைக்கும் இப்ப திரும்பும்போது பாருங்க இந்த செவ்வக வடிவ கம்பி சுருள் இருக்குல்ல அதுக்கு வரையக்கூடிய அந்த செங்குத்து கோடு n கேப் இப்படி இருந்தது இப்படி இருக்கு n கேப்பும் காந்தப்புலமும் ஒண்ணுக்கொண்ணு எப்படி இருக்கும் இணையா இருக்கும் n கேப் இப்படி இருக்கும் காந்தப்புலம் b யும் ஒரே இருக்கும் அப்ப தீட்டா என்பது 0 அடுத்து இத இந்த பக்கம் திருப்பும் போது n கேப்னுடைய திசை இப்படி இருக்கும் இது n கேப் இது காந்தப்புலம் அப்ப எதிரெதிர் திசை ஆனா இணை அப்ப தீட்டா 180 டிகிரி 180 டிகிரி அப்படி இருந்துச்சு அப்படினா இத சப்ஸ்டிட் பண்ணுங்க sin 0 0 தான் sin 180 னாலும் 0 தான் மொத்தத்திலே 0 ஆகும் அப்ப திருப்பு விசை சுழி அப்ப எப்ப திருப்பு விசை பெறுமோ எப்ப இந்த கம்பி சுருள் காந்தப்புலத்துக்கு இணையா இருக்குதோ இந்த தளம் இணையா இருந்துச்சுனா பெறுமோ இப்படி இருந்துச்சு அப்படினா இப்படியோ அல்லது இந்த மாதிரியே பொசிஷன்ல இருந்துச்சு அப்படினா திருப்பு விசையோட மதிப்பு சுழி முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन சோ மொபைல்ல வந்து இப்படி பார்க்காம இப்படி வச்சு அத ஜூம் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் லெட்டர்ஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் நீ பெருசா ஜூம் பண்ணி பாருங்க சோ முக்கியமான ஒரு டாபிக் மிஸ் பண்ணாதீங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू